டிஃபால்ட்டாக எல்லாமே வந்துடுது. அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? ஸோ ஒரு ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான காரணம் நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர்ட் இக்கோ ஸ்போர்ட், இந்த காலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் இன்னும் டவுட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலர் கொஞ்சம் ஐ கேச்சியாக இருந்து, ஸோ அதனால் இந்த கார் நான் ரிவ்யூ கெடுத்துட்டு வந்திருக்கேன். மெயினாக இது ஆட்டோமேட்டிக் கார்னால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ இதை நம்ம ரிவ்யூ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இந்த கார் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த காரோட ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது நாலு லைனில் வந்திருக்கு, அது நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு அந்த பிளாக்ல கட்டிங் எட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது அப்படியே நல்ல வியூ கிடைக்குதுங்க இந்த காருக்கு. ஸோ இதோட லைட்டிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே ஹாலஜன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே தான் உங்களுக்கு டிஆர்எல் ரன் ஆகிட்ருக்கு. ஸோ அந்த டிஆர்எல் லைட்டிங் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க. ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இந்த காருக்கு வந்து விஷுவலாக லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ பார்க்கவே இந்த க்ரோம், அந்த நாலு லைன் இருக்கிற க்ரோமுக்கும் அந்த லைட்டிங்கும் நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோவில் பாருங்கள், வீடியோலேயே சூப்பராக தெரியுதுங்க. ஸோ நைட் டைமில் செமையாக இருக்குங்க இந்த வண்டி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் ரெண்டு இருக்குது. ஸோ அப்புறம் இந்த ஃபோர்டோட பேட்சிங் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால அப்படியே இந்த காருக்கு அப்படியே இது கேப்டாக இருக்குங்க அந்த டிசைன். அப்புறம் இந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக 90% நான் கொடுப்பேன். ஏன்னா இந்த எக்கோ ஸ்போர்ட் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் க்ரியேட் பண்ணியிருக்கு ஃபோர்டில். அப்புறம் இந்த ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கியாவோட சோனட் கொஞ்சம் ரிசம்பிளாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து 1500cc பெட்ரோல் இன்ஜின்ங்க. இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து 6-speed ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 bhp ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்க 6500 rpmல. அப்புறம் இதோட டார்க் பார்த்திங்கன்னா 149 டார்க். ஸோ அது வந்து 4500 rpmல இதை அச்சீவ் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் எஸ்யூவின்னு சொல்லலாம் இந்த காரு. இந்த ஃபோர்ட் பிராண்டில் இந்தியன் மார்க்கில் ஃபர்ஸ்ட் எஸ்யூவி டைப் கார் இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட மைலேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13-15 km/L கிடைக்குதுங்க இந்த வண்டிக்கு. அப்புறம் இதில் வந்து ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏபிஎஸ் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் அசிஸ்ட், அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பேனட்க்கு கடியில் உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பெட்ரோல் இன்ஜின்னா உள்ள நாய்ஸே வராது கேபின்குள்ளே, பட் இந்த காரும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ப்ரூஃபிங்லாம் கொடுத்துருக்கனால ஒரு சுத்தமாக ஒரு நாய்ஸே இல்லைங்க உள்ள இன்ஜின் நாய்ஸ். ஸோ லாங்கெலாம் நீங்கள் சும்மா சர்வசாதாரணமாக ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஃபோர்ட் ஃபியஸ்டாலேயே உங்களுக்கு சஸ்பென்ஷன் சூப்பராகவே இருக்கும். ஸோ ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா கார்லேயும் எனக்கு தெரிஞ்ச சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ அப்படியே உள்ளே போய் நம்ம இந்த காரில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் வந்து அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சீட்டே ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்குது எனக்கு. உட்காந்தோன்னே சீக்கிரம் இதை ஓட்டலாம் அந்த மாதிரி ஒரு தாட் வருது நமக்கு. அப்படியே பொசிஷன், ரைடிங் பொசிஷனும் நம்மளுக்கு எப்படியும் ஒரு கம்ஃபர்ட். எவ்வளோ லாங் போனாலும் நமக்கு டயர்ட் இருக்காது அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் பொசிஷன். ஸ்டேரிங் வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிறனால அப்படியே நம்மளை ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ரைட் பண்ணுற மாதிரி இந்த கார் டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கம் கொடுக்குது இந்த இந்த டிரைவ். இந்த சீட்டும் சரி, இந்த ஸ்டேரிங்கோட இந்த பொசிஷனும் சரி, நம்மளுக்கு அப்படியே ஒரு ரைடு சூப்பராக போகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறையா லேட்டஸ்ட் கார்ஸில் இப்போ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இதில் இந்த டேஷ்போர்டை மெர்ஜ் ஆகி வரும், பட் இப்போ வந்து இந்த லுக் வந்து ரீசெண்டான எல்லா கார்ஸ்லையும் இந்த மாதிரி லுக்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயோட இந்த டேஷ்போர்டை பார்க்குறப்போ நல்லா சூப்பராகவே இருக்குது. அப்போ இந்த கார் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து இந்த வந்து பார்க் மோடில் இருக்குது. இப்போது இதில் வந்து ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவு, இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ இந்த மாதிரி நாலு விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரைடிங் எவ்வளோ தூரம் போனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம கீர் சேஞ்ச் பண்ணுற. ஸோ அந்த மாதிரி விஷயங்களே இந்த காரில் இல்லாதனால நம்ம எவ்வளோ தூரம் வேணால் லாங் டிரைவ் பண்ணலாம் இந்த காரில். ஆட்டோமேட்டிக் கார்ஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த காரை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து க்ளவ் பாக்ஸ் அவ்வளோ ஸ்பேஸியாக இல்லை, பட் வந்து டீசெண்டாக நீங்கள் ஒரு சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ மேலே வேணும் ஒரு மொபைல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது சூப்பராக இருக்குது, பட் டீசெண்டான ஸ்பேஸ் தான். இந்த சைஸுக்கு இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தெரியுது. அப்புறம் இந்த ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரில் வந்து
கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ரியரில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா ரியர் ஏசி இந்த காரில் கிடையாது. கொஞ்சம் வெண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பின்னாடியும் இந்த ஏசி ட்ராவல் ஆகி போகும். ஸோ அதனால் பின்னாடிக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் எப்போ போல் ஒரு கோ டிரைவருக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஸோ இது வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் இருக்குது. ஸோ நீங்கள் மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது, இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், ஸோ மியூட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணி கட் பண்ணுறது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்க்கிங் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து இந்த உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் பழகிட்டால் நமக்கு சரியாயிடும். சரி, மற்ற காசுலாம் இந்த ரைட் சைடில் இருக்கும், பட் இந்த காசை வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கீர் போட்டு டக்குன்னு இந்த கால ஹேண்ட் வச்சு நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இது எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ கார் ஆன் பண்ணியாச்சு. ஆனால் இந்த டிஸ்பிளேவே பார்க்க வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பீடோ மீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, அப்புறம் ஹாட் கோல்டு, அப்புறம் அந்த பெட்ரோல் மீட்ரு எல்லாமே அந்த ப்ளூ கலரில் கிளிட்டர் ஆகுதுங்க. ஸோ அதை பார்க்குறப்பே இங்கே நல்லா இருக்குங்க. இந்த கேபின்குள்ளே அந்த ஸ்பீடோ மீட்ரு பார்க்குறவே ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்துருவோம். இது ஒரு குட்டி மொபைல் மாதிரி தான் இருக்குது. எல்லாம் டச் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் வந்து ரீசன்ட் கால்ஸ், கான்டாக்ட்ஸு, ஸோ என்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அப்புறம் இதில் வந்து ப்ளூடூத் வந்து இன்கேஸ் ஏதாவது டிவைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதில் நம்ம போய்க்கலாம். டூ நாட் டிஸ்டர்ப் போர்டு, இன்கேஸ் நம்ம டிரைவிங் ரொம்ப தூரம் பண்ண போகிறோம், இந்த ஃபோன் கால்ஸ் நம்ம வேண்டாம்னா அந்த மோடில் நம்ம இங்கிருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ணி இந்த ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்புறம் கீபேட் உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் மொபைல் ஆப்ஸும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஸோ நம்ம இன்கேஸ் மொபைல் ஏதாவது ஒரு ஆப் நம்ம இல்லை, இன்கேஸ் நம்ம மேப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா, ஸோ இதுலேருந்து நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இது வந்து ஃபைன் மை கார் லொக்கேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து இன்பில்ட் நேவிகேஷன் இருக்குது இந்த வண்டியில். எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டிஸ்பிளேல, இன்ஃபோடெயின்மெண்ட்டில். ஸோ அப்படியே நம்ம கீழே வரலாம். கீழே வந்தீங்கன்னா இந்த வால்யூம் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கலாகவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஃப்எம் டியூனிங், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட்டில் மேக்ஸிமம் எல்லாமே இதில் கவர் ஆகிடுது. லைட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது இது வந்து என்னென்னா, உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஹை பீம், லோ பீம், அப்புறம் இது வந்து நார்மல் உங்களுக்கு தெரியும் எல்லா கார்லேயும் இருக்கும், பீம் வந்து அப் டவுன் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளோ பீம் அப் டவுன் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக கீயோட இது வந்து எம்டியாக இருக்குது. இது வந்து ஷார்ட்ஸ்அப் வந்து பட்டனில் இருக்கனால உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த கீயோட. ஸோ இந்த கீ வந்து நம்ம உள்ளே வச்சிருந்தாலே இது வந்து நம்ம ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் இந்த வண்டியில் மொத்தம் 6 ஏர்பேக் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டீரிங் வீலில் இருக்குது, இன்னொன்று வந்து லெஃப்ட் சைட் டேஷ்போர்டில் இருக்குது கோ டிரைவருக்கு, அப்புறம் சைடு ஏர்பேக் லெஃப்ட் ரைட் ரெண்டு சைட்லேயும் இருக்குது, அப்புறம் பேசஞ்சர்ஸ்க்கு 2 ஏர்பேக் இருக்குது. மொத்தம் 6 ஏர்பேக்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ லாங் ரைடுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது கம்பெனியோடையே இது கொடுத்துருக்கறதுனால இந்த சீட் வந்து கொஞ்சம் உட்காரக்கே ஏதோ ஒரு ஹோம்லி ஃபீல் கிடைக்குது. ஸோ இந்த வண்டியில் மொத்தம் 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அது இல்லாமல் 2 டியூட் இருக்குதுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மியூசிக்கெல்லாம் நீங்கள் நல்லாவே இதில் லிசன் பண்ணலாம். இப்போ நம்ம மியூசிக் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டியூட்டரோட விஷயங்கள்லாம் இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நார்மலாக எல்லா கார்ஸும் இந்த இடத்துல வரும், பட் இங்கே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து டியூட்டர் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒன்று, இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று, அப்புறம் அந்த டியூட்டர்கிட்ட அந்த டோர் ஓப்பனிங்கோட இது கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பனிங் வந்து க்ரோம் ஃபினிஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறக்கு. இது பார்த்தா அந்த ஆப்ஷன் மாதிரியே ஏதோ டிசைனுக்காக கொடுத்த மாதிரி இருக்குது, பட் இது இழுத்து பார்க்குறப்ப எனக்கே தெரிஞ்சது. ஸோ இந்த விஷயம் இருக்கிறது. அப்புறம் இந்த டோரோட லாக் ஓப்பன், ஸோ அந்த விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டியூயல் சைடு, ரெண்டு சைட்லேயும் அது அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த காரில் மொத்தம் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த டேஷ்போர்டில் சென்டரில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடு டோரில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி உங்களுக்கு அதே மாதிரி டோருக்கிட்ட கீழே உங்களுக்கு அது பின்னாடி நான் போகிறப்ப காமிக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். அப்புறம் இது வந்து மோட்டரைஸ்டு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளான இடத்துல இருக்குது. ஸோ நம்ம டிரைவிங் பண்ணுறப்போ எந்த ஒரு இதுக்காக நம்ம டைம் எடுத்து பண்ண வேண்டியதில்லை. சும்மா சும்மா நார்மலாக நம்ம டிரைவ் பண்ணிட்டுருக்கப்போ இந்த மவுஸ் மாதிரி இருக்குதுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து இதை இந்த மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு. இந்த ஃபீச்சர் வந்து இன்கேஸ் நீங்கள் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்துறீங்கன்னா இதை அமுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மிரர் வந்து க்ளோஸ் ஆகிடுங்க. அப்போ இன்கேஸ் நீங்கள் வண்டி எடுக்கிறப்போ இதை ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ இந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு அப்பு டவுன். ஸோ ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்குங்க. அப்போ இன்கேஸ் இது ரைட் சைட் மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட், இது இன்கேஸ் சைல்டு லாக் மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இன்கேஸ் யாராவது கிட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா
நம்ம யாரும் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்ற டோர்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம கிட்ஸோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷன் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து உங்களுக்கு நாலு டோரோடது அப் டவுன், அந்த மிரரோட அப் டவுன் உங்களுக்கு தெரியும். ஸோ இது அவ்வளோதாங்க, இந்த இந்த இடத்துல அவ்வளோதான் மேக்ஸிமம் நல்லா சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் இது ஏசியோட ஃபீச்சர்ஸ் நம்ம இப்போ பார்த்துருவோம். இந்த ஆட்டோ ஏசியும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் வண்டினால மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இந்த கார்லேயே எல்லாமே கவர் ஆயிடுது. ஸோ நம்ம ஃப்ரெண்டில் நீங்கள் உட்காந்து நம்ம பார்க்குறப்போ அந்த ஃபுல் ரோடு எனக்கு கிளியராக தெரியுதுங்க. சிட்டிக்குள்ளே கூட நம்ம இது கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்டில் இருக்கிற பேனட் வந்து கொஞ்சம் விஷுவல் தெரியாத மாதிரியும் சில காரில் இருக்கும். பட் இந்த காரில் நம்மளுக்கு ரோடு கிளியராகவே தெரியுது. ஸோ டிரைவிங்க்கு உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வச்சுக்கலாம். ஸோ ஒருத்தங்களோட தான் வைக்க முடியும். அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட்டு இந்த ரெண்டு லைட்டு, சென்டர் வந்து காமன் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆஃப் ஆன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் மேலே வந்து ரூஃபில் அவ்வளோதாங்க விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே வந்து இந்த மிரர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் லைட்டிங் போட்டு இன்கேஸ் ஏதாச்சும் நம்ம ஃபேஸ் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ டிரைவருக்கு அந்த விஷயம் இருக்காது கன்ஃபார்மாக. ஸோ சொன்ன மாதிரி இல்லை, ஏன்னா இவங்க பார்த்துருந்தா அப்புறம் வந்து சேஃப்டி போயிடும். அப்புறம் இங்கே வந்து 12-volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன்ஸ் வந்து இங்கேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இதுக்கான சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெண்டு ஃபோன் நம்ம வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அப்புறம் இங்கே வந்து யூஎஸ்பி அந்த விஷயங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வேறு எதுவும் இங்கே இல்லைங்க. சில காலையில் இங்கேலாம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு டிஸ்டர்பிங்காக எதுவுமே இல்லை இங்கே. அதனால் இங்கே ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அப்புறம் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பாட்டில் இங்கே வச்சுக்கலாம். பின்னாடி ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க, அது நம்ம எதுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, இது வந்து ஏதாச்சும் நம்ம திங்ஸ் ஏதாச்சும் இல்லை இதை சேஞ்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த 12-volt சாக்கெட் கிட்டேயே ஒரு ஃபோன் வச்சுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஒரு ரெண்டு பேருக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரெண்டு ஃபோன் வச்சுக்கலாம். ஸோ அந்த அவ்வளோதான் இதில் வைக்க முடியும். அப்புறம் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது கோல்டு பாக்ஸ் தான் நம்ம பார்த்துருவோம். இது வந்து ஒரு கோல்டு பாக்ஸ் கிடையாது, உள்ளே வென்டிலேஷன் எதுவும் கொடுக்கல அவங்க. உள்ளே வந்து நம்ம எதாவது சேஃப்டியாக திங்ஸ் வச்சுக்கலாம், ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இந்த சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ரைட் பண்ணாதப்போ நீங்கள் ஆஃப் ரோடில் இன்கேஸ் எதாவது நிறுத்திட்டு நீங்கள் எதாவது ரெஸ்ட் எடுக்கணும் கூட நல்லா கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் எடுக்கலாம். லெக் ரூம் கீழே நல்லா கால் நீட்டிகிட்டே உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இதே தான் கோ டிரைவருக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ கோ டிரைவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம அந்த லெக் ரூம் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ரியரில் உட்காந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ ரியரில் உட்காரதுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கான் நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ ரியர் சீட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உட்காரப்போ கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குங்க. லெக் ரூம் நல்லாவே இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து ரியர் ஏசி வென்ட் கொடுக்கல. ஸோ ஃப்ரண்ட்லேயே நான் சொன்னால ஆல்ரெடி. ஸோ அந்த வென்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே ட்ராவல் ஆகும் ஏசி. ஸோ ரியர் வென்ட் இல்லாத ஒரு பெரிய ட்ராபேக்காக இந்த காரில் இருக்காது. அப்புறம் இங்கே வந்து இன்கேஸ் கிட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா இங்கே சென்டரில் உட்காந்துக்கலாம், இல்லை கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க இங்கே சென்டரில் உட்காந்துக்கலாம். இந்த காரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணால் 4 people தான் நான் சொல்லுவேன். பட் 5 peopleங்கிறது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக எல்லா கார்ஸும் இப்போ வந்துருச்சு இந்த மாதிரி கப் ஹோல்டர். ஸோ இது இந்த கார்லேயும் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் இருக்குது. இந்த காரோட தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லென்த்தாகவே இருக்குது. ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம் நம்ம. அப்புறம் இன்னும் ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேஸியாக இருக்குது. சில கார் ரொம்ப நம்ம டச் ஆகிற மாதிரி இருக்கும். 4 பேர் தான் சீட் பெல்ட்டோட ட்ராவல் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு பேர்த்துக்கு தான் சீட் பெல்ட் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரில் இருக்கவங்க சீட் பெல்ட் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா 4 peoples இதில் வந்து நீங்கள் போய்க்கலாம். அதாவது சேஃப்டியாக போகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி போய்க்கலாம். காரோட பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 353 liters கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே பின்னாடி காமிக்கிறேன். அப்புறம் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 53 liters இருக்குங்க. ஸோ நீங்கள் நல்லா ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு ஜாலியாக ரைட் பண்ணலாம். இந்த காரோட ரியருக்கு வந்துட்டோம். ஸ்டெப்னி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரியர் லைட்டிங் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஏஜுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குங்க. ஸோ ரெண்டு சைடு அதே மாதிரி தான். அப்புறம் இந்த குரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டோரோட ஓப்பனிங்கோட ஸ்விட்சிங்க கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடுதுங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இதாங்க நான் சொன்ன பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இங்கே இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. பார்த்து நியூமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டோர்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸியாக இந்த ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த டோர்லேயும் ஒரு சின்ன கட்டிங் மாதிரி எட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா விஷயத்தில் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் உள்ள.
இந்த காரோட டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்த்தோன்னா இதில் வந்து 205/60 R16 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட ரியர் சைடு பார்த்தோன்னா இந்த ஃபோர்ட் சிம்பிள் கீழே ஈகோ ஸ்போர்ட்டுங்கிற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு உங்கள் அல்லாய் கொடுத்துருக்காங்க. இந்த அல்லாய் கலர் வந்து மெட்டாலிக் கலர். ஸோ இந்த காருக்கு நல்லா யூனிக்காக இருக்குங்க, இந்த கலருக்கு நல்லாவே மேட்ச் ஆகுது. அப்புறம் ரைட் சைடில் உங்களுக்கு டைட்டானியம் அந்த பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மாடலோட பேட்சிங் மெயின். இந்த ஸ்டெப்னி வந்து வெளியே வச்சுருக்கிறதுனால தான் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது இந்த காரில். அன்லாக் பண்ணுவோம். ஸோ அன்லாக் பண்ணி உள்ளே என்டர் ஆகிறப்போ அந்த ஃபோர்டுங்கிற சிம்பிள் நம்மளை வெல்கம் பண்ணுதுண்ணே. ஸோ அப்புறம் இந்த கார் வந்து உள்ளே வந்து அந்த இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் இந்த ப்ளூ கலர் இலுமினேஷன் கொடுத்துருக்குறது இந்த காருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. நீ ஸோ இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குது உள்ளே வருதா, இப்போ ஸ்டேரிங் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டேரிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க, ரொம்ப யார் வேணால் ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த எஸ்சியோட ஸ்டேரிங் மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு சின்ன காம்பேக்டான குட்டி கார் நம்ம ஓட்டுறப்போ ஒரு ஸ்டேரிங் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த இந்த ஸ்டீரிங் வீல். அப்புறம் இதோட ஏசி நல்லா கூலிங் செம்மையாக இருக்குங்க. இன்ஜின் ஆன் பண்ணி கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகுது, உங்களுக்கு நல்ல கூலிங் கிடைக்குதுங்க இந்த வண்டியில். இந்த கேபின் ரொம்ப கொஞ்சம் சின்ன கேபினாக இருக்கிறனால ஃபுல் ஃப்ளெஜாக உங்களுக்கு ஏசி கிடச்சிது. உட்காந்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த கூலிங் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்க இந்த வண்டியில். ஸோ இந்த கார் எடுத்து ஒரு டிரைவ் போகலாங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் இன்ஜினோட நாய்ஸ் சுத்தமாக கேபின்குள்ளே இல்லைங்க. இப்போ ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கானே தெரில, பட் ஆசிலேஷன் கொடுக்குறப்ப தான் நம்ம ஆர்பிஎம் வச்சு நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் வந்து சொல்லவே வேண்டாம், ஏன்னா ஃபியஸ்டாலேயே நான் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அது சஸ்பென்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே தான். ஸோ அதோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு நான் சொல்வேன். இதில் வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு லாங் போகிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டயர்ட்னஸும் இருக்காது ஸோ இந்த வண்டியில். ஸோ ரைடிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் வந்து 5.3 மீட்டர்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் வந்து நமக்கு ரிவ்யூ கொடுத்தவங்க வந்து ஐஸ்வர்யா கார். ஸோ இந்த கார் வந்து இன்கேஸ் நீங்கள் வாங்குறவங்க டிசைட் பண்ணால் ஐஸ்வர்யா கார்ஸோட நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக் கார். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 995 சொல்கிறாங்க. லோன் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 8.5 லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணி தரலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸோ இந்த கார் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பர்ஃபெக்டான கார்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மெயினாக இந்த கார் ஆட்டோமேட்டிக் ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த கார் பிடிச்சி நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து டைட்டில் கார் ஸோ அதோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களோட நம்பரும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த கார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து நேரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். கார் எங்கே இருக்குது, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க
நிறைய ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் மேக்ஸிமம் 100% பர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம அடுத்த சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் டேக் கேர், ஃப்ரெண்ட்ஸ். பை.